Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Fall in Love with Me ல எபிசோட் நம்பர் 20. ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா சிஓஓ ஹூனா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. கோபத்துல ஹூனாவோட அம்மாவும் வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க. ஹூனா என்ன பண்ணனும் தெரியாம ஹீரோ கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் வெளியில வரக்கூடிய சிஓஓட அம்மா வெளியில வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ அங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹூனாவோட அம்மா கிட்ட பேசுறாங்க. ஹூனாவோட அம்மா ஹீரோ பிடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ற, என்னோட கண்ணு முன்னாடி நீ நிக்கவே நிக்காத, உன்னாலதான் எல்லா ப்ராப்ளமுமே வந்துச்சு. என்னோட பையன் என்னையும் ஹூனாவையும் டெய்லி திட்டிக்கிட்டே இருக்கான், அது உனக்கு தெரியுமா? உன்னாலதான் எல்லாமே. எங்களோட லைஃப்ல நீ எதுக்காக வந்த அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னால உங்களுக்கு இப்ப எப்படி ஆறுதல் சொல்றது அப்படின்றது தெரியல, ஆனா என்ன திட்டும் போது உங்க மனசு லேசாகும், என்ன திட்டும் போது உங்களோட மனசுல இருக்க எல்லாத்தையும் வெளியில சொல்லிடுவீங்க அப்படின்னா என்ன திட்டுங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் ஹாப்பியா நின்னு அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹூனாவோட அம்மாவுக்கு இவ்வளவு இவ்வளவு திட்டி இவ இப்படி இருக்காளே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுது. அப்படியே ஹீரோனா ஹக் பண்ணிட்டு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆறுதல் சொல்றாங்க, அதுக்கப்புறமா வீட்டுக்கே கூட்டிட்டும் போயிடுறாங்க. ஹூனாவோட அம்மா அங்கிள் பூ பார்த்தோடனே நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அங்கிள் பூ சொல்றாங்க, இவங்கதான் என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் இவங்க ஃபேமிலி கூட நான் வந்து சேர்ந்திருக்கேன், எனக்கு இவங்களை முன்னாடியே தெரியும், நீங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு ஹூனாவோட அம்மாவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ஹூனாவோட அம்மாவை சந்தோஷமா நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிதானமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களா. ஹூனாவோட அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, எப்படி நீங்க இப்படி என்கிட்ட பேசுறீங்க, அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து தப்பா பிஹேவ் பண்ணல, உங்களோட பொண்ணை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கேன்ல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, ஏற்கனவே ஹீரோயின் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லி இருந்தா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, நீங்க எங்க கூட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் உங்களை நாங்க பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கோம், உங்களுக்காகவே சமைச்சும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹூனாவோட அம்மா அப்படிதான் அவ சொன்னாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹூனாவோட அம்மா ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்காக என்ன நல்ல விதமா ட்ரீட் பண்ணிருக்க, ஆல்ரெடி நான் உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆன்டி, அது நீங்க ஹூனாவை லவ் பண்ணதுனால தானே இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ஆமா, நீங்க உங்களோட பொண்ணை ரொம்பவே லவ் பண்றீங்க, அதனாலதான் நீங்க அவளுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க, ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹூனாவோட அம்மா வந்து, அப்படின்னா நீங்க என்ன பிளேம் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நான் அப்படி சொல்ல வரல, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், லூட்டியான் சிங் ஜயோலுவா மாதிரி எங்களோட கம்பெனிக்கு வந்தான், ஹீரோயினோட லைஃப்ல வந்தான், ஆனா எங்களுக்கு அவன் லூட்டியான் சிங் தான் அப்படின்றது தெரியவே தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவன் லூட்டியான் சிங் தான் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, அவனை போயிட்டு நீ ஜயோலுவாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடவே இல்லை, நாங்க ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணோம், ஹீரோயின் கிட்ட லூட்டியான் சிங்க விட்டுடு, ஜயோலுவா மறந்துருந்தா அட்வைஸ் பண்ணோம், அதனால எது உண்மையோ எது ரியாலிட்டியோ அதை தான் அக்செப்ட் பண்ணணும், நாங்க போயிட்டு கற்பனையான அந்த ஜயோலுவா வா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்னோட பொண்ணுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அது நடைமுறைக்கு ஒத்து வராது, அதனால பொண்ணுங்க என்ன ஆசைப்பட்டாலுமே நம்ம கொடுத்துடக் கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஆன்டி கிட்ட, ஆன்டி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும், நீங்க என்ன விட பெரியவங்க, உங்களுக்கு நான் சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க ஹீரோ ஹூனா சிஓஓ இந்த நாலு பேருமே சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹூனாவோட அம்மா ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள கம்ஃபோர்ட் பண்றதுக்காக ஹீரோயினோட அம்மா அப்பா ஹீரோயின் மூணு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹூனாவோட அம்மா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்க என்ன விட பெரியவங்க, ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், யாருமே சந்தோஷமா இல்ல அப்படின்னு. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேனோ, ஹூனாவோட லைஃப்ல நான் ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிட்டேனோ, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமோ, சிஓஓ இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹூனா ஓய்சர் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆட்டிட்யூடோட ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஹூனாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹூனா ரொம்ப சோகமா இருந்தோடனே டைரக்டர் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹூனா சொல்றா, நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், அதுக்கப்புறமா பாக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டைம்ல கரெக்டா ஹூனாவுக்கு ஒரு கால் வருது. யார் கால் பண்ணிருக்காங்கன்னா சிஓஓ தான். இதை பார்த்தோடனே டைரக்டர் வந்து, நான் உன்னை தனியா கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு ஹூனாவை தள்ளி கொண்டு போய் விடுறாங்க. வேற எல்லாருமே ஹூனா என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன பேசுறா அப்படின்னு உத்து உத்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டர் சொல்றாங்க, அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, நீங்க உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹூனா சிஓஓ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சிஓஓ நம்ம ஹூனா கிட்ட, ஐம் சோ சாரி, நான் உன்கிட்ட நேத்திக்கு நைட்டு ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹூனாவும், ஆமா அண்ணா, நானும் உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறேன், அம்மா நேத்திக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அதனால நம்ம ரெண்டு பேரும் இனி சண்டை போட்டுக்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் சமாதானமாகி அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
கேக்குறாங்க அதுக்கு சிஓவும் சரி ஓகே நான் உன்ன வந்து பிக் பண்ணிக்கிறேன் நீ எங்க இருக்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஹுனா நான் ஓய்சர் கம்பெனில இருக்கிறேன் இப்பவே என்ன வந்து கூடிட்டு போங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க சிஓவும் நான் கார் அனுப்பி வைக்கிறேன் சொல்றாங்க எங்க சீன் கட் ஆவது இப்போ ஹுனாவை கூட்டிட்டு போ ஆள் வந்தாச்சு டைரக்டர் சொல்றாங்க உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படினா எனக்கு மறக்காம கால் பண்ணிட அப்படினு ஹுனாவ சொல்லி அனுப்புறாங்க ஹுனா போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் டைரக்டர் கிட்ட கேக்குறாங்க எதுவும் ப்ராப்ளம் இருக்காதே அப்படினு அதுக்கு டைரக்டர் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது நீ உடனே லூத்தியான் சிங்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அப்படினு சொல்றாங்க நம்ம ஹீரோயினும் லூத்தியான் சிங் அதாவது நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க ஹீரோ சொல்றாங்க ஹுனாவ அவன் தனியா கூட்டிட்டு போயிருக்கானா சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அங்கிள் ஃபூக்கிட்ட சொல்றாங்க உடனே நம்ம ஹுனாவையும் சிஓஓவையும் ஃபாலோ பண்ணனும் அவன் ஹுனாவ தனியா கூட்டிட்டு என்ன பண்ண போறான் அப்படின்றதே தெரியல அப்படினு சொல்றாங்க இந்த பக்கம் சிஓஓ ஹுனாவ கூட்டிட்டு வந்த காருக்குள்ள ஏறுறாங்க அப்போ ஹுனா கேக்குறா அண்ணா நீ கிட்ட சண்டை போட மாட்டதானே அப்படினு அதுக்கு சிஓஓ ஆமா நான் சண்டை போட மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா அமைதியா பேசுறதுக்கான ஒரு இடத்துக்கு தான் நான் உன கூட்டிட்டு போறேன் அப்படினு சொல்லும்போதே ஹுனாவோட போன் ரிங் ஆயிட்டு இருக்கும் அதனால சிஓஓ சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன் அதனால உனோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட அப்படினு சொல்றாங்க ஹுனாவும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா உடனே சிஓஓ அந்த போனை வாங்கி வச்சுக்கறாங்க நான் உன்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த போனை நானே உன்கிட்ட கொடுத்துடுறேன் அப்படினு சொல்லி வாங்கி வைக்கறாங்க ஹுனாவுக்கு லைட்டா பயம் வருது இருந்தாலும் தன்னோட சொந்த அண்ணன் தானே அதனால நம்பிட்டு இருக்கா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ டென்ஷனா ஹுனாவ தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கிள் ஃபூ கேக்குறாங்க சொந்த தங்கச்சியே சிஓஓ ஷேருக்காக கஷ்டப்படுத்துவானா என்ன அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க எனக்கு தெரியல ஆனா அவன் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவான்றதே தெரியல நம்ம உடனே ஹுனாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஹுனாவோட அம்மா ஹீரோவுக்கு கால் பண்றாங்க ரொம்ப பயந்த மாதிரி பேசுறாங்களா அதனால ஆன்டி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் உடனே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அங்கிள் ஃபூ கிட்ட சொல்றாங்க ஆன்டி ரொம்ப பயந்து போயிருக்காங்க அதனால முதல்ல நம்ம ஆன்டியை பிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஹுனாவை தேடலாம் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை உடனே ஹீரோயினுக்கு சொல்லலாம் ஹீரோயின் ஒரு பக்கமா ஹுனாவை தேடட்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு போகுது அப்ப டைரக்டர் சொல்றாங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும் உடனே நான் கம்பெனிக்கு போக போறேன் அப்படின்னு கிளம்புறாங்களா நம்ம ஹீரோயினும் நானும் வரேன் அப்படின்னு கூட சேர்ந்து போறாங்க இந்த பக்கம் சிஓஓ ஒரு மலைக்கு மேல ஹுனாவை கூட்டிட்டு வராங்க ஹுனா கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்தான்னா அப்படின்னு அதுக்கு ஹுனா கிட்ட சிஓஓ சொல்றாங்க நான் உன்கிட்ட அமைதியா பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹுனாவோட பக்கத்துல போய் உட்காந்துட்டு இப்ப நீ சொல்லு உன்னோட ஷேர்ஸ் நீ என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஹுனா சொல்ற இத பத்தி பேசுறதுக்காக தான் என்னை இங்க கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு நான் என்னோட ஷேர்ஸ் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் உனக்கும் தர மாட்டேன் ஹீரோவுக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா அப்போ சிஓஓ கேக்குறாங்க அப்படின்னா நீ லீகலா இப்போ ஹீரோவுக்கு ஒய்ஃபா இருக்க அப்படின்னா 30% ஷேர் உன்னோடது யாருக்கு போகும் ஹீரோவுக்கு தானே போகும் அப்படி பார்த்தா நம்மளோட கம்பெனிக்கு அவன் தான் பாஸ் ஆயிருப்பான் இதுதானே உனக்கு வேணும் இது உனக்கு செல்ஃபிஷா தோணலையா அப்படின்னு கேக்குறாங்க என்கிட்ட அந்த ஷேர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹுனா சொல்றா நான் உன்கிட்ட அந்த ஷேர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா உனக்கு இப்ப ஹீரோவை பிடிக்காது அதனால ஹீரோவை நம்மளோட ஃபேமிலியை விட்டு நீ துரத்தி விட்டுருவ அதனால நான் உனக்கு அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா உடனே சிஓஓவுக்கு செம்ம காண்டாவது சரி ஓகே நீ இங்கேயே உட்கார்ந்து யோசி எப்போ உனக்கு எனக்கு அந்த ஷேர்ஸ் தரணும்னு தோணுதோ அப்ப நீ என்கிட்ட வந்தா போதும் அது வரைக்கும் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹுனா வந்து இப்படி நீ என்ன பண்ணாத என்ன இங்க விட்டுட்டு போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா சிஓஓ திரும்பி கூட பார்க்காம ஹுனாவை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க ஹுனா கதறி கதறி அழறா இங்க கட் பண்ணா டைரக்டரும் நம்ம ஹீரோயினும் ஹீரோட கம்பெனில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ஹுனாவை கூட்டிட்டு போறவே வந்தானா உடனே டைரக்டர் ஓடி போயிட்டு ஹுனா எங்க அவளை நீ கூட்டிட்டு எங்க போன சிஓஓ அவளை கூட்டிட்டு எங்க போனா அப்படிலாம் கேக்குறாங்க அதுக்காக எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானா அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க நீ ஹுனாவுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்க ஹுனா எங்க இருக்கா அப்படின்னு நீ சொல்லல அப்படின்னா கண்டிப்பா ஹுனா உன் மேல கேஸ் போடுவா அவ திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நீ தான் மாட்டுவ அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதனால பயந்து போய் அவன் ஹுனா இருக்கக்கூடிய இடத்த சொல்லிடுறான் ஹுனா இந்த பக்கம் அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லூத்தியான் சிங் எனக்கு பயமா இருக்கு என்ன யாராவது வந்து காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹுனா இருக்கக்கூடிய இடத்த நெருங்கி வந்துட்டாங்க இறங்கி வந்துட்டு இந்த மலையை தானே அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க மேல ஹுனா இருந்துட்டு இருக்கா ஹுனா ஹுனா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாங்க ஹுனா வந்து நான் இங்கதான் இருக்கேன் என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அந்த வீல் சேர் அப்படியே உருட்டுறா அப்போ அந்த வீல் சேர் ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழ போறாளா கரெக்டா நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹுனாவை பிடிச்சிடுறாங்க காப்பாத்திடுறாங்க டைரக்டர் வந்து உங்களுக்கு எதுவும் அடிபடலையா அப்படின்னு கேக்குறாங்க ஹுனா சொல்றா எனக்கு எதுவும் அடிபடல ஆனா என்னை எதுக்காக ஏன்னு இங்கேயே விட்டுட்டு போயிட்டான் எனக்கு தெரியவே இல்ல அவன் எதுக்காக என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறான் என்கிட்ட இருந்து அவனுக்கு என்ன வேணும் எதனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லிட்டே அழுதுட்டு இருக்கா நம்ம ஹீரோயினும் டைரக்டரும் அவளை ரொம்பவே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ டைரக்டர் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்ப
அப்புறமாதான் அப்படினு சொல்றாங்களா இப்போதான் ஹூனா மனசுக்குள்ள நினைக்கிறா ஆமா நான் லவ் பண்ண லூட்டியன் சிங் ஏ கூட இருக்கான் ஆனா என்னோட ஃபேமிலி தொலைஞ்சு போச்சு என்னோட ஃபேமிலியோட சந்தோஷமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படினு மனசுக்குள்ள நினைச்சிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் உன லூட்டியன் சிங் கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் கூட்டிட்டு போறேன் நீ எதுக்கும் அழாத கவலைப்படாத நீ நல்லாயிடுவ அப்படினு சொல்றாங்க அதுக்கு ஹூனா ஹீரோயின் கிட்ட கேக்குறா நான் உன்னையும் ஹீரோவையும் பிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணனே ஆனாலும் நீ எதுக்காக என்ன காப்பாத்துற பாரு உன்னோட கையில கூட அடிபட்டிருக்கு அப்படினு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இதெல்லாம் பரவால சின்ன காயம்தான் நீ ஹீரோவை ரொம்ப லவ் பண்ண அதனால தான அப்படி எல்லாம் பண்ண அது எந்த பிரச்சனையுமே கிடையாது வா போகலாம் அப்படினு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க ஹூனாவை இப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க ஹூனாவோட அம்மா பார்த்த உடனே நீ நல்லா தானே இருக்க உனக்கு எதுவும் அடிபடலையே அப்படினு கேக்குறாங்க அதுக்கு ஹூனா சொல்றா நான் நல்லா தான் இருக்கேன் ஹீரோயின் தான் என்ன காப்பாத்துறா ஹீரோயினோட கையில கூட அடிபட்டுச்சு அப்படினு உடனே ஹீரோயின் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்கிராச் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படினு ஹூனாவோட அம்மா ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க அதுக்கு அப்புறமா ஹூனா கிட்ட இதெல்லாம் எப்படி நடந்துச்சு உன்னோட அண்ணன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்லாம் கேட்டு அழுறாங்க ஹூனாவும் அழுறா அப்ப டைரக்டா சொல்றாங்க எனக்கு எதனால இப்படி நடக்குது அப்படின்றது புரியுது யார் அவனை இந்த மாதிரி எல்லாம் பண்ண வைக்கிறா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்போ ஹூனாவோட அம்மா வந்து யோசிக்கிறாங்க ஹூனா சொல்றா என்னோட பழைய ஃபேமிலி எனக்கு வேணும் என்னோட அண்ணன் எனக்கு வேணும் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அதே ஃபேமிலி எனக்கு திரும்ப வேணும் அம்மா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அதுக்கப்புறமா கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு அதனால இப்ப கெட்ட விஷயம் நடந்திருக்குல்ல ரொம்பவே அழுதுட்டீங்கல்ல இனி சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ஜயோலுவா இருந்தாங்கல்ல லூட்டியான் சிங் அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன வார்த்தைகளை தான் சொல்றாங்க அதனால நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு நிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹூனா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் போய் பேசுறாங்க அப்போ ஆண்டி சொல்றாங்க நான் ஹீரோயினோட வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருந்துட்டு இருந்தாங்க அதுதான் ஃபேமிலி நம்மளோட ஃபேமிலியை பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் திட்டிட்டு சண்டை போட்டுட்டு இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க நம்ம அந்த மாதிரி மாறணும் அப்படின்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்கணும் அதனால சிஓஓக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுங்க அவன் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க ஹூனாவும் ஆன்டி யோசிக்கிறாங்க இங்க கட் பண்ணா சிஓஓ பார்ல இருப்பாங்களா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போகுது நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் இருக்கு வந்துரு அப்படின்னு இதை பார்த்து சிஓஓ சிரிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கு கிளம்பி போகவும் செய்யறாங்க மீட்டிங்க்கு போன உடனே இது ஒன்னு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் மாதிரி தெரியலையே இது ஃபேமிலி மீட்டிங் மாதிரி தெரியுது இவங்க மூணு பேருமே ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க அதை சொல்றதுக்காக தானே என்ன கூப்பிட்டுருக்காங்க நீங்க எடுத்த முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோ எழுந்திருச்சு சிஓஓ பக்கத்துல போய் நின்றுட்டு நீ உட்காரு அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிஓஓ இல்ல இல்ல எதுவும் தேவையில்லை நீங்க மூணு பேரும் முடிவு எடுத்திருப்பீங்கல்ல உங்களோட ரிசல்ட் மட்டும் சொல்லுங்க நான் கேட்டுட்டு இங்க இருந்தே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க சரி ஓகே ஓட்டிங்க நாங்க ஆல்ரெடி முடிச்சிட்டோம் நீ சொன்ன மாதிரி நாங்க ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டோம் இப்போ எங்களோட முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லாயரை கூப்பிடுறாங்க லாயர் வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றாங்க ஆல்ரெடி ஷேர்ஸ் வந்து என்னோட நேம்லயும் ஹூனாவோட நேம்லயும் 60% இருக்குல்ல இது ரெண்டையுமே நாங்க சிஓஓட நேமுக்கு எழுதி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே சிஓஓக்கு ஒரே ஷாக்கிங் ஆயிருக்கு அப்படியே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க நாங்க மூணு பேரும் ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிட்டோம் நீ இதை அக்செப்ட் பண்ணிட்ட அப்படின்னா நீ தான் இனி இந்த கம்பெனியோட பாஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிஓஓக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம ஹூனாவும் அவங்களோட அம்மாவும் பேசுறாங்க ஹூனா சொல்றா அண்ணா உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா நாங்க அதை உனக்கு தரதுக்கு ரெடியா இருக்கோம் ஏன்னா நீ என்னோட அண்ணா நீ அம்மாவோட பையன் அதனால நாங்க உனக்காக என்ன வேணாலும் கொடுப்போம் ஆனா நீ எங்க ரெண்டு பேரையுமே மன்னிச்சு சந்தோஷமா ஒரே ஃபேமிலியா இனி வாழலாம் நம்ம சண்டை போட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே சிஓஓ வந்து கேக்குறாங்க நீ இதெல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்க ஹீரோ இது எல்லாமே உன்னோட ஐடியா தானே நீ ஷோ ஆஃப் தானே பண்ணிட்டு இருக்க என்ன கேவலப்படுத்திட்டு இருக்க தானே அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஹூனாவோட அம்மா எழுந்திருச்சு சிஓஓ பக்கத்துல போய் நின்னுட்டு அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க எடுத்த முடிவு இது நாங்க ரெண்டு பேருமே பண்ணின தப்ப புரிஞ்சுக்கிட்டோம் உனக்காக நாங்க வருத்தப்படுறோம் நாங்க ரெண்டு பேருமே ஹீரோ பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தோம் அதை இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் அதனாலதான் இப்ப மனசு மாறி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எங்களை மன்னிச்சு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு கேக்குறாங்க ஆனா சிஓஓ இது எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்ல இது எல்லாமே ஹீரோ பண்ணின பிளான் தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது நாங்க எதையுமே பிளான் பண்ணல அப்படின்னு ஆனாலும் சிஓஓ கேக்குறதா இல்ல நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இது எனக்கு கேவலமா இருக்கு நான் பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் நார் நாரா கிழிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா போகும்போது கண்ணில கண்ணீரோடி தான் போறாங்க இதை நல்லா நோட் பண்ணுங்க இங்க சீன் கட் ஆகுது இப்போ ஒரு பார்ல போய் உட்கார்ந்துட்டு தன்னோட தங்கச்சியையும் அம்மாவையும் ஒரே
ஒரு ஷேருக்காக எந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்தி இருக்காங்க அப்படினு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு சிஓ கதறி கதறி அழறாங்க. மலையில எல்லாம் வெளியில உட்கார்ந்து அழறாங்க. ஒரு வழியா தான் பண்ணின தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹூனா கால் பண்ணி அண்ணா வீட்டுக்கு வந்தாங்க, டக்கு டக்குன்னு லக்கேஜஸ் பேக் பண்ணிட்டு எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கால கட் பண்ணிட்டு காரை உடனே யூ டர்ன் அடிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஏர்போர்ட்ல சிஓ நடந்து போயிட்டு இருப்பாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றாங்க. சிஓ திரும்பி பார்க்கும்போது ஹூனாவும் ஆண்டியும் வராங்க. சிஓ நீ எங்க போற, நீ எங்கேயுமே போகாத, எங்க கூடவே இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிஓ முதல்ல என்ன எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொன்னீங்க, எனக்கு ஷேர்ஸ் தரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப வந்து எனக்கு பாவம் பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹூனாவும் உங்க அம்மாவும் சொல்றாங்க, ஆமா நாங்க ஃபர்ஸ்ட் செஞ்சது தப்புதான், ஆனா நீ எங்களுக்கு முக்கியம், என்ன இருந்தாலுமே நீ என்னோட அண்ணாதான், அம்மாக்கு நீ பையன் தான், எங்களுக்கு நீ தான் வேணும், எங்களுக்கு ஷேர்ஸ் வேண்டாம், கம்பெனி வேண்டாம், நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே ஹூனா சொல்றா, எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சது என்னையும் அம்மாவையும் தான், நீ எங்களுக்காக நிறையவே செஞ்சிருக்க, ஆனா நாங்க உனக்காக அந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்யாததுனால நீ எங்க மேல கோவப்படாத, பிளீஸ் எங்களை மன்னிச்சிரு, நாங்க இப்போ திருந்திட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ சிஓ கிட்ட வந்துட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை இன்னும் முடியல, நீ எனக்கு எனிமியா இருக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா இங்கேயே உட்கார்ந்து சண்டை போடு, அப்படி இல்ல எனிமியா இருக்க வேண்டாம், ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சனா கூட இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாங்க. சிஓ திரும்பி பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட, என்னோட தங்கச்சியையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கோ, எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு மனசு மாறிட்டாங்க. எல்லாருமே செம்ம சந்தோஷம் ஆயிட்டாங்க. ஆனா சிஓ சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன், ஆனா நம்ம எல்லாரும் ஃபேமிலி அப்படின்றத நானும் மறக்க மாட்டேன், நீங்களும் மறக்காதீங்க அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு போறாங்க. ஹூனாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவும் ஹூனாவும் இப்ப ஓய்ஸ் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்திருப்பாங்கல்ல லாஸ்டா ஹூனா வச்சு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு, அதோட சர்டிபிகேட் என்ன இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம். இப்ப ஹீரோ சொல்றாங்க, நீ நிஜமாவே முன்னேறிட்ட, உனக்கு இப்ப எல்லா விதமான கிரியேட்டிவிட்டியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாருமே செம்ம சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஹூனா பேச ஆரம்பிக்கிறா, நான் உங்க எல்லார்கிட்டயுமே ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் லூட்டியான் சிங்க எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்றது உனக்கு தெரியும், நீயும் அவனை எவ்வளவு லவ் பண்ற அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா லூட்டியான் சிங் அப்படின்றது ஒரு ஆள், அவனோட மனசுல ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும், ரெண்டு பேருக்கு அவனோட லைஃப்லயும் இடம் இல்ல மனசுலயும் இடம் இல்ல, அதனால அந்த இடத்தை நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையையும் ஹீரோவோட கையையும் பிடிச்சு சேர்த்து வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே செம்ம ஷாக்கிங் ஆயிருக்கு, என்னடா இவ திருந்திட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹூனா கையில போட்டிருந்த வெட்டிங் ரிங்க கழுத்தை நம்ம ஹீரோயினோட கையில வச்சு கொடுத்துட்டு, ஹீரோ நீ இப்ப இந்த வெட்டிங் ரிங்க ஹீரோயினுக்கு போட்டு கொடுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் டபுள் செக் பண்றதுக்காக, ஹூனா நீ தெளிவாதானே இருக்க, நீ திரும்ப இதை வாபஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹூனா வந்து, நான் தெளிவாதான் இருக்கேன், உனக்கு உன்னோட சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், லவ் அப்படின்றது ரெண்டு பேரும் பண்ணணும், ஒரு ஆள் மட்டும் லவ் பண்றது லவ் கிடையாது, அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் செம்ம சந்தோஷமா இருக்காங்களா. இப்போ ஹூனா சொல்றான், நான் மனசு மாறுறதுக்குள்ளாடி நீங்க ரிங்க சேஞ்ச் பண்ணிடுங்க, அப்புறம் நீங்க ரிக்ரெட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹூனாவை டைரக்டர் வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. வேற எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோ அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரெண்டு பேருமே இப்ப சேர்ந்துட்டாங்க. எங்க சீன் கட் ஆகுது. ஹூனாவை வெளியில கூட்டிட்டு போகக்கூடிய டைரக்டர் மேலே இருக்கக்கூடிய மரத்தை காமிச்சு கொடுத்து, அதுல சின்ன சின்ன குருவிகள் இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹூனா பார்த்துட்டு, நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு டைரக்டர் சொல்றாங்க, இனி எல்லாமே உனக்கு நான் காமிச்சு தரேன், உன்னோட கண்ணை திறந்து பாரு, நம்மள சுத்தி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஒரே விஷயத்த மட்டும் நீ போக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹூனாவும், ஆமா நீங்க என் கூட இருந்தா நான் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன், அது மட்டும் இல்லாம நான் இனி என்னோட கெரியர்ல போக்கஸ் பண்ண போறேன், எனக்கு நிறைய ஹீரோயினா நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு, என்னோட காலை ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னோட கெரியரை நான் பார்க்க போறேன், நான் இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு டைரக்டர் ஹூனா முன்னாடி வந்து, உன்னோட லைஃபை திரும்ப நீ ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா, அதுல எந்த தப்புமே கிடையாது, உனக்காக இந்த உலகம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டரும் ஹூனாவும் ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்க நம்பவே மாட்டீங்க,
மாட்டீங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி இப்போ இங்க கட் பண்ணா டிசைனர்கள் கிட்ட அசிஸ்டன்ட் பாய் வந்துட்டு நிறைய gifts toys அந்த மாதிரிலாம் கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறமா ஒரு கீச்சைன் நீட்டறாங்க அதுல ஐ லவ் யூ னு எழுதி இருக்கு அடுத்த கீச்சைன் நீட்டறாங்க அதுல will you marry me னு எழுதி இருக்கு actually மேரேஜ்க்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டாங்க நம்ம டிசைனர்களும் ஆமா அப்படினு சொல்றாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க அப்ப வந்து ப்ரொடியூசர் வாங்க வாங்க விளையாடலாம் அப்படினு சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாரும் போறாங்க actually ஓய்சர் கம்பெனில இருக்க எல்லாருமே பேஸ்பால் விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே பால அடிக்குறாங்க அது அடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட கையில இருந்த வாட்ச பாக்குறாங்க நம்ம ஹீரோ வாங்கி வச்சிருப்பாங்கல்ல ஹீரோயினோட வாட்ச் அந்த வாட்ச் இப்போ நம்ம ஹீரோயினோட கைக்கே போயிடுச்சு ஹீரோயின் சொல்றாங்க அண்ணா என்னோட லைஃப்ல இனி எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வேணாலும் வரலாம் ஆனா நான் கண்டிப்பா அத தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு அந்த பால அப்படியே அடிக்குறாங்க பால் தூரமா தள்ளி போகுதா நம்ம ஹீரோயின் ஓடும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோயினுக்காக ஹீரோவே ஓடுறாங்க எல்லாரும் செம்ம ஜாலியா இருக்காங்க இங்க சீன் கட் ஆகுது வெட்டிங் ஹால் குள்ளடி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்டர் ஆகுறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர ஒருத்தர் பார்த்து ரொம்பவே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க அதுக்கு அப்புறமா ஃாதர் பக்கத்துல போய் நிக்கறாங்க அப்ப ஃாதர் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொல்றாங்க ஹீரோயின் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறா அதனால அவ ஃபர்ஸ்ட் பேசிரட்டும்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினும் திரும்பி பார்த்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றாங்க முக்கியமா ஹூனா நீ இந்த கல்யாணத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படினு சொல்றாங்க ஹூனா எழுந்திருச்சு நிக்கறா பக்கத்திலே டைரக்டர் இருக்காங்க இப்போதான் நமக்கு கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹூனா நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போயிருப்பா அத காமிக்கறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் எங்க கல்யாணத்துக்கு வந்ததுக்கு அப்படினு சொல்றாங்க அதுக்கு ஹூனா எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்ச லூத்தியான் சிங்குக்கு கல்யாணம் நான் வராம இருப்பேனா அதுவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட கல்யாணம் நடக்க போகுது கண்டிப்பா நான் அதனாலே வந்திருக்கேன் அப்படினு சொல்றாங்க அதுக்கு அப்புறமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் ஸ்டேட்ஸ்க்கு போயிருவேன் அங்க போயிட்டு என்னோட எக்சர்சைஸ இன்னும் முழுசா முடிக்கணும் இன்னும் கொஞ்சம் எனக்கு சரியாயிடுச்சு அப்படினா நான் தனியாவே நடக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படினு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயின் நீ தனியாவா போக போற ஸ்டேட்ஸ்க்கு அப்படினு கேக்குறாங்களா அதுக்கு ஹூனா இல்ல இல்ல டைரக்டர் கூட அப்படினு சொல்றாங்க இப்போ ஹீரோ ஹீரோயின் ஓ ஓகே அப்படினு சொல்றாங்க இத தான் இப்போ யோசிச்சு பாத்துるபாங்க ஹூனாவுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்போ மறுபடியும் ஃாதர் வந்து நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோ உடனே ஆமான்னு சொல்றாங்களா அடுத்து ஹீரோயின் கிட்ட ஹீரோனோட நேம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளாடியே ஹீரோயின் அவசரப்பட்டு ஆமா அப்படினு சொல்லிடுறாங்க அதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே வெட்டிங் ரிங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இப்போ கப்பிள்ஸ் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்றாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒருத்தர ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு வழியா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு இங்க சீன் கட் ஆகுது இப்போ ஓய்ஸ் கம்யூனிக்க வெளியில நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் கேர்ள் டிசைனர் கேர்ள் எல்லாரும் நின்னுட்டு இருப்பாங்களா அப்போ ஹீரோ எங்க அப்படினு கேக்குறாங்க அசிஸ்டன்ட் பாய் காரை திறக்கறாங்க உள்ளே இருந்து ஜயோலு வெளியில வராங்க ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸா வராங்க அத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஜயோலு அப்படினு சொல்லிட்டு உடனே ஹக் பண்ணிக்கிறாங்க அத பார்த்துட்டு டிசைனர் கேர்ள் அசிஸ்டன்ட் கேர்ள் எல்லாரும் சோ கியூட் அப்படினு சொல்றாங்க அதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாங்க நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படினு ரெண்டு பிரேஸ்லெட்டை எடுத்து காட்றாங்க அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கழட்டி போட்டுருப்பாங்கல்ல ஹீரோவே அதே எடுத்து காமிக்கிறாங்க ஹீரோயினுக்கு ஹீரோ போட்டு கொடுக்கறாங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு போட்டு கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறமா அந்த செயினை வச்சு டைட் பண்றாங்க நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினுக்கு அந்த செயினை போட்டு கொடுக்க போறாங்களா அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இந்த பிரேஸ்லெட்டை என் வாழ்க்கையிலேயே நான் இனி கழத்துறதா இல்ல அதனால எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு அந்த செயினை அப்படியே தூக்கி வானத்துல போட்டுடுறாங்க அதுக்கு அப்புறமா ஹனிமூன் கப்பிள்கான கார் கிளம்புது நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்ப ஹனிமூன் கப்பிள்ல அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நின்னு அசிஸ்டன்ட் பாய் அசிஸ்டன்ட் கேர்ள் டிசைனர் கேர்ள் ப்ரொடியூசர் நாலு பேருமே ஹாப்பியா பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இனிதே இந்த சீரீஸ் சூப்பரா ஜாலியா முடிஞ்சிருக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாவே எமோஷன்ஸ் வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ அடுத்த சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பரான ஒரு சீரீஸோட உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை